என்ன சூரியனே வெளியே வரல. சி, நம்ம தான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டோமா? ஒரு வேலையும் பண்ணலை, ஆனால் என்ன டயர்டாக இருக்குது. சரி, காலையில் எந்திரிச்சாச்சு, பொறுப்பாக கிளம்பி காலேஜுக்கு போகிற வழியை பார்ப்போம். ஐயோ, இவன் ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறா? ஹலோ, என்னதே காலேஜுக்கு வரலையா? நீயும் லீவ் போட்டு. நானும் லீவ் போடணுமா? என்னாலாம் அவ்வளோ ஈஸியாக லீவ் போட முடியாது. அப்போ நீ மட்டும் காலேஜுக்கு போயிட்டு வா. ஐயையோ, கிச்சன்லேருந்து வர சவுண்டை பார்த்தா எங்கள் அம்மா தடபுடலாக சமையல் பண்ணி என்ன தள்ளி விடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் என்னன்னு சொல்லி லீவ் எடுப்பேன்? ஒரு நாள் லீவ் போட்டால் உலகமே அழிஞ்ச மாதிரி பேசுவாங்களே. ஐயையோ, வர சத்தம் கேட்கு. அப்படியே தூங்கி எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சோனி, ஏ சோனி, சௌடி, அங்கே தான் உள்ள கத்தி இருக்கு. எழுச்சி கிளம்பி வா, காலேஜுக்கு போக வேண்டாமா? உனக்காண்டி எங்கள் மாங்க மாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், படு தூங்கிட்டு இருக்கேன். ஏந்தி எழுச்சி குடிச்சு கிளம்பு. எனக்கு உடம்பு சரியில்லை பாரு, வீணா சட்டாப்ப பழுத்துருவோம். மரியாதை எந்த வந்துரு. மா, இது உள்காய்ச்சல், உனக்கெல்லாம் தெரியாது. எதனால கிளம்பு? கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறங்களே. மா, நான் உங்ககிட்ட இவ்வளவு நாளா சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிட்டு இருந்தேன். எனக்கு டேஸ்ட் தெரிஞ்சு 2 நாள் ஆகுது, ஸ்மெல் தெரிஞ்சு 3 நாள் ஆகுது. நீ ஒன்றும் பயப்படாத. ஆனால் நீ எங்கே தெரிஞ்சா பயந்த மயக்க மூட்டு விழுந்துருவேன் தான் இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன். என்ன இப்போ புது கதை சொல்கிறா? இவ்வளோ நம்ப முடியாது. சரி சரி, நீ எந்திச்சு கிளம்பிட்டு ஹாலுக்கு வா. உனக்கு நான் ஒரு கஷாயம் போட்டு வச்சுருக்கேன், குடிச்ச பிறகு எதுனாலும் பேசிக்கலாம். வா கிளம்பு கிளம்பு. இன்னைக்கு 1 நாள் லீவ் போடுறதுக்குள்ளே என் உயிரே போயிடும் போல இருக்கே. புடி, இது கஷாயத்தை குடி, எல்லாம் சரியா போயிரும், காலேஜ் சீக்கிரம் கிளம்பி போயிடலாம். சரியா புடி. ஐயோ, இப்போ இதை வேற கசப்பு தெரியாத மாதிரி நடிச்சு குடிக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியலே. கடவுளே, சீனி தரவா? எனக்கு எதுக்கு சீனி, எனக்கு என்ன டேஸ்டா தெரிய போகுது. இப்போ எல்லாம் சரியா போச்சு, நீ போய் கிளம்பு, நானும் கிளம்புறேன். உன் காலேஜுக்கு வந்து உனக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி உன விட்டுட்டு போறேன். சரியா? என்னன்னு சொல்வீங்க? கொரோனா சிம்டம்ஸ்னா அப்புறம் டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆமா, சரி, அப்போ வேற வழியே இல்லை. என்னங்க, நானும் சோனியும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். அவளுக்கு ரொம்ப முடியாம இருக்கு, டேஸ்ட் ஸ்மெல் வேற தெரியல, காய்ச்சல் வேற அடிக்குதான், நாங்கள் கிளம்புறோம். ஐயையோ, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. போக வேண்டாம்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே. டாக்டர், மே ஐ கம் இன்? பேஷண்ட் வர மாதிரி தெரியுது. இந்த மாசம் மல்லிகை சாமான் இவங்க தலைவர். Yes, come in. அவசரப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.